காலை வணக்கம் ஆறாவது வகுப்பு மாணவர்களே, நம்ம இயல் இரண்டு மனம் கவரும் மாமல்லபுரம் பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கயனும் வந்து அரசரும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அரசர் வந்து மாமல்லபுரத்தோட சிறப்புகளை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கயல், மாமல்லன், மாமல்லபுரம் இரண்டுக்கும் ஒற்றுமை உள்ளதே. ஊர் உருவாகு எனது கேள்வி மகாபலிபுரம். எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், கயல் வந்து சிந்தித்தவாறே உங்களோட பெயர் வந்து மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அரசர் வந்து, ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம். அதாவது இந்த ஊர் உருவாக என்னோட கேள்வி தான் காரணம். அதனால என்னோட தந்தை என்ன பண்ணாருன்னா, என்னோட பெயரையே வந்து இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் வந்து இந்த ஊரை என்னன்னு சொல்றாங்க, மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள் அப்படின்னு அரசர் சொன்னாரு. அடுத்தது, இளமை காலத்திற்கே சென்று விட்டது, மிக்க மகிழ்ச்சி, கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும், தாயின் குரல். அடுத்தது என்னன்னா, உங்களை சந்தித்ததில் வந்து மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு கையில் சொல்கிறாங்க. அதுக்கு அரசர் வந்து, எனக்கும் தான் கையில், உன்னோடு பேசி கொண்டிருந்ததில் வந்து என்னோட இளமை காலத்திற்கே வந்து நான் சென்று விட்டது போல உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கையல் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அப்போ வந்து கயல் கயல் இளந்திரன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. இன்னைக்கு வந்து மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய், தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு தாயோட குரல் வந்து கேட்டு கண் விழித்தாள் கயல். தாயோட குரல் கேட்டு கண் விழித்தாள் கயல். அடுத்தது பார்க்கலாம். செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன், இன்று நேரில் காண போகிறேன். இவ்வளவும் கனவாப்ப, இவ்வளோ நேரம் வந்து அரசர்கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாம் என்னது, கனவு, கயலோட கனவு. நேற்று மாமல்லபுரம் பற்றி ஆசிரியர் வந்து கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன், அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன, கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன். கனவில் கண்ட அந்த மாமல்லபுரத்தை இன்னைக்கு நான் போயிட்டு நேரில் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானார் கயல். மகிழ்ச்சியோட சுற்றுலா செல்ல தயாரானார் கயல்னு முடிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிரிவினா இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சமைச்சி லிங்க் அமைச்சிருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் பார்த்து கிளாஸக் நோட்டில் இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எழுதிட்டு கிளாஸக் நோட்டை எழுதிட்டு அந்த ரெண்டு கொஸ்டினையும் படித்து பார்த்துட்டு எனக்கு ஹோம் டெஸ்ட் எழுதி என்னோடய நம்பருக்கு அமுச்சுடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.